கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கத்தில் கடைசி பகுதியாக நாம் அவருடைய வார்த்தைகளை மீண்டுமாய் சுருக்கமாய் ஒரு ரிவிஷன் பார்த்துவிட்டு நாம் முடிவுரையை கற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளாய் நான் விசுவாசிக்கிறேன். போன வாரத்தில் நான் மத்தேயு 5வது அதிகாரத்தில் மூன்றாய் பிரிக்கப்பட்ட அந்த பகுதிகளில் முதல் 2 பகுதிகளை நாம் பார்த்தோம். யார் பாக்கியவான்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து 8 பாக்கியங்களை குறித்து சொல்லிவிட்டு 8வது பாக்கியத்தை அவர் மீண்டுமாய் ஒரு முறை 9வதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி நாம் கற்றுக்கொண்டோம். நாம் ஆவியிலே எளிமை உள்ளவர்களாய் இருந்து வளர்ந்து வளர்ந்து நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிற வரைக்கும் வளர்ந்து சந்தோஷப்பட்டு களி கூற வேண்டும் என்று சொல்லி நாம் அந்த பாக்கியத்திலே கற்றுக்கொண்டோம். தொடர்ந்து அப்படி பாக்கியமுள்ளவர்களாக இருக்கிற நாம் இந்த பூமிக்கு உப்பாயிருக்கிறோம், வெளிச்சமாயிருக்கிறோம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். எனவே நம்முடைய நற்கிரியைகள் தான் அது உப்பு. நாம் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய இந்த பாக்கியமான காரியங்கள் நம்மிடத்தில் இருப்பது தான் நம்முடைய வாழ்க்கையில் உப்பாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கைக்கும் இந்த உலகத்திற்கும் நாம் உப்பாக இருக்கிறோம். அதில் டேஸ்ட் வேணும் அப்படின்னா நம்ம அந்த பாக்கியங்கள் உள்ளவர்களாய் நாம் வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உப்பு உண்டாகிறது, அதில் நற்கிரியைகள் உண்டாகிறது. அதனால் நாம் பூமிக்கு வெளிச்சமாக இருக்கிறோம். பூமியில் இருக்கிற கொடுமையான வாழ்க்கைக்கு பதிலாக ஒரு வெளிச்சம் உண்டாக்குகிறவர்களாய் நாம், பரிசுத்தமாய் வாழ்வதற்குரிய வழியை காண்பித்து கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம் என்று சொல்லி அங்கே நாம் கற்றுக்கொண்டோம். நாம் 3வது பகுதியாக இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற பகுதியை நாம் கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. நாம் இந்த 3வது பகுதியிலே நாம் வாசிக்கும் பொழுது நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து மத்தேயு 5வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 48வது வசனம் வரைக்கும் 6 முறை அவர் சொல்லியிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். அதற்கு முன்பாக மத்தேயு 5வது அதிகாரம் 17வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை நாம் வாசிப்போம். ஆனால் அவர், நான் நியாயப்பிரமாணத்தை அழிப்பதற்காக வரவில்லை, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காக வந்தேன் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். நியாயப்பிரமாணம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவுக்கு முந்தின காலம், கிறிஸ்துவுக்கு முந்தின காலம் நியாயப்பிரமாண காலம், கிறிஸ்துவுக்கு பிந்தின காலம் கிருபையின் காலம் அல்லது சுயாதீன பிரமாண காலம் என்று சொல்லி நாம் 2 காலங்களாக இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்திற்கும் அல்லது இயேசு கிறிஸ்துவினுடைய பிறந்த நாள் முதற்கொண்டு அதற்கு பின்பான நாளிலும் அதற்கு முன்பான நாளிலும் அவர் வேதத்தில் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணியிருக்கிறதை பார்க்கிறோம். அவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன் என்று சொல்லி அங்கே சொல்கிறார். அது நியாயப்பிரமாணம், பழைய நியாயப்பிரமாணம் முடிந்தது, அது நிறைவேற்றப்பட்டது, அது குறைவுள்ளது, அது மாற்றி கொடுக்கப்பட்டது என்று சொல்லி இந்த வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். பழைய நியாயப்பிரமாண காலம் சீனாய் மலையில் எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் மக்கள் புறப்பட்டு வந்த பொழுது மோசேயின் வழியாய் தேவன் அந்த மலையிலே மேகத்திற்கு நடுவில் இருந்து அவர் மோசேயின் வழியாய் கொடுத்தார். இன்றைக்கு நாம் மலை பிரசங்கத்தில் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கொடுக்கப்படுகிற உபதேசத்தை நாம் இங்கே கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவும் இப்பொழுது மலையில் இருந்து கொண்டு அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். அது பழைய ஏற்பாட்டு காலம், நியாயப்பிரமாண காலம். இது கிருபையின் காலம் அல்லது சுயாதீன பிரமாண காலம். இதை தான் புதிய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். ரோமர் 10வது அதிகாரம் 4வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். கிறிஸ்துவுக்கு முந்தின காலத்திற்கு ஒரு முடிவு, அந்த நியாயப்பிரமாணத்திற்கு ஒரு முடிவு அல்லது அந்த நியாயப்பிரமாணம் நிறைவேற்றப்பட்டது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து புதிய பிரமாணத்தை நமக்கு, நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிற ஒரு பிரமாணத்தை நாம் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற அந்த நியாயப்பிரமாணத்தை குறித்து எபிரேயருக்கு ஆக்கியோன் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், அது புதிய உடன்படிக்கை என்று சொல்லி
புதிய உடன்படிக்கையை இந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்து நமக்காக ஏற்படுத்தினார். நியாயப்பிரமாண புஸ்தகம் எழுதப்பட்ட நாளிலே மோசே அங்கே சீனாய் மலையின் இல்லை அந்த தேவனுடைய வார்த்தைகளை ஒரு புஸ்தகத்தில் எழுதி அது அதை அதை பலியின் இரத்தத்தினாலே அதை இரத்தத்தை அதில் தெளித்து அந்த உடன்படிக்கையை இஸ்ரவேல் மக்களுக்கு அதை உறுதிப்படுத்தி கொடுத்தார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு அந்த இரத்தத்தினாலே நமக்கு ஒரு புதிய உடன்படிக்கையை அவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். எபிரேயர் 8:13 நாம் வாசிக்கிறோம், புது உடன்படிக்கை என்று அவர் சொல்கிறதினாலே முந்தினதை பழமையாக்கினார். பழமையானதும் நாள்பட்டதுமாயிருக்கிறது, உரு வழிந்து போக காலம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி இந்த எபிரேயருக்கு ஆக்கியோன் அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிற காரியத்தை குறித்து அங்கே சொல்லவும், நியாயப்பிரமாணம் நிறைவேறிற்று, எல்லாம் முடிந்து போயிற்று, நியாயப்பிரமாண காரியங்கள் முடிந்தது, இக்கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார் என்று பவுல அப்போஸ்தலன் எழுதுகிறார். எபிரேயருக்கு ஆக்கியோன் எழுதும் பொழுது முந்தினதை பழமையாக்கினார். பழமையானதும் நாள்பட்டதுமாயிருக்கிறது, உருவழிந்து போக காலம் சமீபித்திருக்கிறது, புது உடன்படிக்கை இன்றைக்கு இருக்கிறது என்று சொல்லி அந்த வசனங்களிலே நாம் கற்றுக்கொள்கிறோம். இந்த புது உடன்படிக்கையினுடைய வார்த்தைகளை தான் இங்கே நாம் கற்றுக்கொள்கிறோம். இந்த மத்தேயு 5:21 48 வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியங்கள் அது நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிற ஒரு காரியமாய் இருக்கிறதை நாம் மீண்டுமாய் அதை கற்றுக்கொள்வது நமக்கு பிரயோஜனமாயிருக்கும். அந்த பகுதியிலே கடைசியாக அந்த மத்தேயு 5:21 48 இருக்கிற அந்த வசனத்தில் நான் கடைசி பகுதியில் அங்கே சொல்லியிருக்கிறார். அவர் வந்து அங்கே அந்த நான் பார்க்கிறது போல 6 அந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து பழைய காலத்தில் சொல்லப்பட்டதற்கும் புதிய காலத்தில் சொல்லப்பட்டதற்கும் வேற்றுமை மாற்றி சொன்ன காரியங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். அவர் எப்படி மாற்றினார் என்று சொல்லியும் நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு அதை மீண்டுமாய் பார்க்கப் போகிறோம். அப்படி அவர் மாற்றி சொன்ன காரியங்களின்படி நாம் செய்தால் எப்படி இருக்கும் என்று சொல்லி அங்கே மத்தேயு 5:45 நாம் வாசிக்கிறோம் பாருங்கள். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். நாம் தேவனுடைய புத்திரராய் பிள்ளைகளாய் இந்த பூமியிலே அவருக்கு அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி விளங்கும்படிக்காய் வாழ்வதற்கு நாம் செய்ய வேண்டியவைகள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த 6 காரியங்களையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இப்படி செய்வதினால் நியாயப்பிரமாண காலத்தில் ஒன்று சொல்லியிருக்கு, அதன்படி செய்கிறதில்லை. இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி சொல்லுவதின்படி செய்கிறதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நாளிலே தேவனுடைய பிள்ளைகளானோம். ஹல்லேலூயா. அப்படி பிள்ளைகளானவர்கள் நாம் இன்றைக்கு அவருடைய குமாரர்களாக வளர்ந்து நிற்கும்படிக்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த இந்த புது உடன்படிக்கையின்படி நாம் வாழ வேண்டும். எப்படி இஸ்ரவேல் மக்கள் அங்கே நியாயப்பிரமாணத்தின்படி வாழும் பொழுது அவர்கள் தேவனுடைய சந்ததி என்று சொல்லி அவர் விளங்குகிறதோ அதுபோல நாமும் இதின்படி செய்கிறதினாலே நாம் பிதாவுக்கு புத்திரராக இருக்கிறோம் என்று சொல்லி விளங்குகிறது என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்கிறோம். நாம் இந்த நாளிலே இந்த 6 காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்ன 6 காரியங்களில் ஒரு சில காரியங்களை நாம் மீண்டுமாய் பார்த்து நாம் முடிக்கப் போகிறோம். அந்த மத்தேயு 5:21 நாம் வாசிக்கும் பொழுது முதல் அவர் சொல்கிறார், பூர்வத்திலே சொல்லப்பட்டது கொலை செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தார்க்கு உரைக்கப்பட்டது என்று சொல்லி அங்கே 21 நாம் வாசிக்கிறோம். பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டது அல்லது பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ளவர்களுக்கு சொல்லப்பட்டது அது கொலை செய்யாதிருப்பாயாக. ஆனால்
இங்கு நாம் இப்பொழுது நாம் வாசிக்கிறோம், தன்னுடைய சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்து கொள்கிறவன், சகோதரனை முட்டாள்னு சொல்கிறான், அவனுக்கு அறிவில்லை அப்படின்னு சொல்லி திட்டுறவங்க, இப்படிப்பட்டவர்கள் அவர்கள் எல்லாரும் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறார்கள். அவர்கள் நியாய தீர்ப்புக்கு மாத்திரமல்ல, அவர்கள் ஆக்கினை தீர்ப்புக்கும் ஏதுவாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா என்று சொல்லி பார்க்கிறோம். எரிநரகத்திற்கு ஏதுவாக இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். எனவே நாம் கொலை செய்தால்தான் பாவம் என்று சொல்லி நாம் நினைத்து கொள்ள வேண்டாம். அதுபோல ஒவ்வொரு காரியங்களையும் அங்கே நாம் வாசிக்கும் பொழுது புண்பாக சொல்லப்பட்டது. ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து அதை மாற்றி அதை முழுமையாக்கி சொல்லியிருக்கிறார். அன்றைக்கு சொல்லப்பட்டது குறைந்தது, இன்றைக்கு சொல்லப்படுவது நிறைவான காரியம். 1 Corinthians 13:10 நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும் என்று சொல்லி பவுலப்போஸ்தலன் சொல்கிறதை பார்க்கிறோம். அதுபோல நிறைவான காரியமாகிய அன்பிலே உருவாகுகிற நிலைமை நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும். முந்தின காரியங்கள் சட்டத்திட்ட காரியங்கள், இன்றைக்கு அன்பினாலே கிரியை செய்கிற காரியமாயிருக்கிறது. அன்பினாலே கிரியை செய்ய வேண்டும். அன்றைக்கு நான் இதை செஞ்சா தப்பு, செய்யலனா கரெக்டு அப்படின்னு சொல்லி இருந்தது. ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல, அன்பினாலே நாம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எனவேதான் 1 Corinthians 13:10 சொல்லும் பொழுது நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போ. அந்த 13வது அதிகாரமே அன்பை குறித்த அதிகாரம். அதில் சொல்லப்பட்டிருக்கிற அன்புங்கிற அந்த நிறைவான காரியம் வரும் பொழுது குறைவாய் காணப்படுகிற அந்த நியாயப்பிரமாணம் ஒழிந்து போகும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். எனவே நாம் இந்த நாளிலே இந்த காரியங்களை கற்றுக்கொள்ளும்படிக்கு மீண்டுமாய் ஒருமுறை பார்க்கும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது கொலை செய்யாதிருப்பாயாக, ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோபித்து கொள்கிறவனை அவர் வந்து என்ன செய்கிற, அவன் எரிநரகத்திற்கு முட்டாள்னு சொல்லி சொல்லுகிறவன். ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லி சொல்லுகிறவர்கள் சகோதரனை பார்த்து முட்டாள். நான் நிறைய நேரம் நினைப்பேன், நம்ம ரோட்டில் போகும்பொழுது யாராவது வண்டிக்கு குறுக்க வந்துட்டாங்க அப்படின்னா அறிவிருக்காயா அப்படின்னு சொல்லி கேட்போம். அது கூட ஆண்டவர் ஒருவேளை இப்படி இதை இந்த கணக்கில் எடுத்துக்குவாரோ அப்படின்னு சொல்லிட்டு தோன்றுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. மற்றவர்களை பார்த்து முட்டாள், அவனுக்கு அறிவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவது, ஹல்லேலூயா அது தேவனுடைய கோபத்திற்கு ஆளாகுகிற ஒரு காரியம் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்கிறோம். அதை தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது ஒரு 2 குறிப்புகளை நாம் அங்கே பார்க்கிறோம். Matthew 5:23-26 சகோதரனுக்கும் சத்ருவுக்கும் இடையில் உள்ள ஒரு காரியத்தை அங்கே நாம் வாசிக்கிறோம். நான் வாசிக்கும் பொழுது சகோதரருக்கும் சத்ருவுக்கும் உள்ள காரியம், முதல்ல சகோதரனுடைய காரியம் அங்கே Matthew 5:23-24 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோடு ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. எவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்காரு பாருங்க, சகோதரனோடு ஒப்புரவாகிட்டு தான் காணிக்கை கூட செலுத்தணும். சகோதரனோடு கோபம் அவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சா, அங்கே பாருங்க, உன் பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு என்று அங்கே நினைவு கூறுவாயாகில், போய் ஒப்புரவாகிட்டு வந்து அப்புறம் காணிக்கையை கொடு. அதுக்கு முன்னால் காணிக்க ஏற்றுக்கொள்ளப்படாது. நாம் நன்றாய் புரிந்து கொள்வோம், தேவன் இன்றைக்கு அன்பினால நாம் செயல்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். சட்டத்திட்டங்கள் அல்ல, நான் வந்து கரெக்டாக தானே செஞ்சேன் அப்படின்னு சொல்லி சொல்கிற சட்டம் இல்லை. அவன் தப்பு பண்ணான் அதனால தானே முட்டாள்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிற சட்டம் அல்ல. இன்றைக்கு அன்பினாலே செய்கிற கிரியையே தேவன் எதிர்பார்க்கிறார், அதுதான் சரி. எனவே அங்கே சகோதரன் என் மேலே குறை வச்சிருக்கிறான், அப்போ போய் முதல்ல அவன்கிட்ட ஒப்புரவாயிட்டு வந்து காணிக்கை செலுத்தணும். 2வது நான் வாசிக்கிறோம், எதிராளி
25-26 வசனத்தில், எதிராளி உன்னை நியாயாதிபதியினிடத்தில் ஒப்பு கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்பு கொடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும் போதே சீக்கிரமாய் அவனுடனே நல் மனம் பொருந்து. உனக்கு எதிரா நீ முதல்ல இருக்கிறது சகோதரன் நம்ம மேல கோபம் வச்சிருக்கிறான். இன்னைக்கு நம்ம வந்து இன்னொருத்தனுக்கு அநியாயம் பண்ணிட்டோம், எதிராளிக்கு அநியாயம் பண்ணிட்டோம் அப்படின்னா அவன் கூட போய் நம்ம சீக்கிரமா நல் மனம் பொருந்த வேண்டும். நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி நாம் நல் மனம் பொருந்த வேண்டும். பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்க்கும் மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். நாம் நல் மனம் பொருந்திவிட வேண்டும். நம்ம தப்பு செஞ்சிருந்தோம் அப்படின்னா அந்த தப்பை எதிராளிக்கு சத்ருவுக்கு விரோதமா, சகோதரனுக்கு விரோதமா, அண்ணனுக்கு விரோதமா, தம்பிக்கு விரோதமா, அக்கா தங்கச்சி கணவன் மனைவி பிள்ளைகள் அப்பா அம்மா என்று சொல்லி யாருக்கு இடையில இருந்தாலும் சரி, இப்போ வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி, யார் இடத்துலயாவது எதிராளி அவன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு விரோதமா எதையாவது செய்து விட்டோமானால் நாம் அவனோடு போய் நல் மனம் பொருந்து விட வேண்டும். ஹல்லேலூயா. இல்லாவிட்டா அவன் வந்து நியாயாதிபதியிட்டத்தில் போய் சொல்லுவான், இவன் வந்து எனக்கு இப்படி பண்ணனா அப்படின்னு சொல்லி. அவன் அப்படி சொல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக அவன்கிட்டயே போய் நம்ம மன்னிப்பு கேட்டு அவனோடு ஒப்புரவாகிவிட வேண்டும். நாம் ஒரு நல் மனம் பொருந்திவிட வேண்டும் என்று சொல்லி அங்கு பார்க்கிறோம். அப்படி பொருந்தாவிட்டால் ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்க்கும் மட்டும், நம்ம செய்த அநியாயத்துக்கெல்லாம் பதில் திருப்பி செலுத்தப்பட்டு முடிக்கும் மட்டும் அந்த இடத்திலிருந்து, அப்படிப்பட்ட உங்களுடைய இன்றைக்கு இருக்கிற வாழ்க்கை நிலைமையிலிருந்து புறப்பட மாட்டா என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். எனவே நாம் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்ட காரியம் கொலை செய்யாதிருப்பாயாக, நாமோ இன்றைக்கு எல்லாரோடும் சமாதானமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சமாதானமாக நம்மால் முடிஞ்ச வரைக்கும் ஹல்லேலூயா நான் சமாதானமாய் மாற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தராமே இப்படிப்பட்ட ஒரு அன்பின் இருதயத்தை நமக்கு தருவாராக. தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம். இரண்டாவது காரியமாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் செய்தால் பாவம் நியாயப்பிரமாணத்தை மீறினது. ஆனால் இன்றைக்கு இச்சையோடு பார்க்கிற கண்ணின் பார்வையே பாவம். ஹல்லேலூயா. இச்சையோடு பார்க்கிற கண்ணின் பார்வையே பாவம். அப்படி பார்ப்பது, அப்படி பார்த்து அதுவே விபச்சாரம் என்று சொல்லி, அப்படி பார்த்தாலே விபச்சாரம் செய்தாயிற்று. அது தொடர்ந்து எழுதியிருக்கிறத நான் வாசிப்போனா, கண் இடரல் உண்டாக்கினால், கால் இடரல் உண்டாக்கினால் என்ன செய்யணும் அப்படின்னா அதை பிடுங்கி போட்டுடணுமா, இல்லாட்டி அது ரெண்டு கண் உள்ளவனா நரகத்துக்கு போகிறதை காட்டிலும் ஒரு கண் உள்ளவனா பரலோகத்துக்கு போகிறது நல்லது அப்படின்னு சொல்லி, ரெண்டு கால் உள்ளவனா நரகத்துக்கு போகிறதை காட்டிலும் ஒரு கால் உள்ளவனா பரலோகத்துக்கு போகிறது நல்லது அப்படின்னு சொல்லி அங்கு இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்திருக்கிறார். நாம் எனவே கண்களின் இச்சையாகிய விசேஷமாக இந்த விபச்சார இச்சையை நாம் நிச்சயமாய் ஜெயிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நிச்சயமாய் ஜெயித்து விட வேண்டும். அது வேண்டாம், அது பாவம். ஹல்லேலூயா. அது நரகத்திற்கு தள்ளப்படுகிற ஒரு பாவமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து அதை விட்டு விடுவோமாக. நாம் மூன்றாவதாக பார்க்கிறோம், தன் மனைவியை தள்ளிவிடுதல் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு நிறைய பேர் ஏதோ ஒரு காரியத்துக்கு கோவப்பட்டுக்கிட்டோம், எனக்கும் உனக்கும் பிடிக்கல, அதனால நம்ம விவாகம் ரத்து பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி மனைவியை தள்ளிவிடுகிற அல்லது கணவனை தள்ளிவிடுகிற காரியங்கள் காணப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட காரியத்தை வேதத்தில் ஒரு இடமும் ஒத்துக்கலை. வேதத்தில் விவாக ரத்து என்பது கூடாத காரியம். ஒரே ஒரு காரியத்துக்கு மட்டும்தான் இயேசு கிறிஸ்து இங்கே பெர்மிஷன் கொடுத்துருக்கிற, அதையும் செய்யணும்னு சொல்லி சொல்லலை. கண்டிப்பாக விவாகரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லலை. விவாகரத்து பண்ணிக்கலாம் எந்த காரியத்துக்கு அப்படின்னா, வேசித்தனம் இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கு மட்டும்தான் விவாகரத்து பண்ணிக்கலாம். அல்லேலூயா. அதுவும் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு கூட அதை சொல்லலை. எனவே நாம் மனைவியை தள்ளிவிடுகிற காரியம் நாம் நிச்சயமாய், நாம் திருமண காரியங்களில் விவாக ரத்து என்கிற காரியத்தை நிச்சயமாய்
தேவனுடைய பிள்ளைகள் யோசித்து கூட பார்க்கக்கூடாது. ஹல்லேலூயா. நான் வேதத்தில் வாசிக்கும் பொழுது அந்த வசனங்களை வாசிக்கிறோம், நான் தன் மனைவியை தள்ளிவிடுகிற எவனும் தள்ளுதர்ச்சீட்டை அவனுக்கு கொடுக்க கடவன் என்று உரைக்கும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், வேசித்தன முகாந்தரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளிவிடுகிறவன் அவளை உபச்சாரம் செய்ய பண்ணுகிறவனாயிருப்பான். அப்படி தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாயிருப்பான் என்று சொல்லி, இது பெர்மனண்டா விபச்சாரம் செய்கிறது தான் விவாகரத்து. அது ஒரு நாள் விபச்சாரம் இல்லை, இது பெர்மனண்டா விபச்சாரம் பண்ணுகிறது தான் விவாகரத்து என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். எனவே விவாகரத்து என்பது அது ஆதியிலிருந்து உண்டானது அல்ல. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் மத்தேயு 19:6 இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள், ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். எனவே மனிதர்கள் இப்படிப்பட்ட காரியத்தில் விவாகரத்து என்பதை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையே தேவனுடைய பிள்ளைகளுக்கு கூடாது என்பதை நாம் கற்றுக்கொள்வோமாக. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளை எல்லாம் எப்படி தீர்த்து கொள்வது? ஹல்லேலூயா. விவாகரத்து செய்யக்கூடாது. திருமணம் பண்ணுகிறாங்க, திருமணம் பண்ணி கொஞ்ச நாள் ஆகி ஏதோ ஒரு பேச்சுவார்த்தைகள் செயல்முறைகளில் இருக்கிற காரியங்களினாலே ஒரு மனமுறை ஏற்பட்டு விவாகரத்தும் பண்ணிக்கொள்கிறார்கள் இந்த உலகத்தில். ஆனால் இப்படிப்பட்ட காரியம் நாம் செய்யக்கூடாது. அன்பிலே ஆரம்பிக்கிறார்கள், ஆனால் மன முறிவு உண்டாகி, மனமுறிவுக்கு பொதுவான காரணம் பொய்யான வாழ்வு, பொய் சொல்லி சொல்லி வாழ்கிற வாழ்க்கை, பொய் பேசுறது, உண்மையை சொல்றதுக்கு பதிலாக எப்பவும் பொய்யை சொல்றது, பொல்லாத வாழ்க்கையா, நான் பொல்லாத காரியங்கள் அடிப்பது, மற்றவர்களுக்கு தீமை செய்வது, மற்றவருடைய காரியங்களில் ஒரு கருத்து இல்லாமல் இருப்பது, பொல்லாத வாழ்வு. இன்னொன்று சுய விருப்பம், ஏன் இஷ்டத்துக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன், யாரும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிற சுய விருப்பம், இப்படிப்பட்ட காரியங்கள் தான் இந்த மனமுறிவுக்கு அடிப்படை காரியங்கள். கடைசியில் அது வெறுப்பில் போய் வெறுத்து போய் விவாகரத்து என்று சொல்லி ஆகிவிடுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த விவாகரத்து அது ஒரு பாவத்தின் சம்பளம். ஹல்லேலூயா. இந்த விவாகரத்துக்கு அனுமதி இல்லை. வேதம் இந்த விவாகரத்துக்கு அனுமதி கொடுக்கவில்லை. இடையில் இருக்கிற இந்த மனமுறிவுக்கு காரணம் பாவம். ஹல்லேலூயா. இந்த பாவம் அது விவாகரத்தில் போய் முடிகிறது. ஆனால் விவாகரத்து வேதம் நமக்கு அனுமதி கொடுக்கவில்லை. அப்பொழுது என்ன செய்வது? இதைதான் இந்த இடத்திலேயே தேவனுடைய அன்பை, அந்த மனமுறிவு வருகிற இடத்திலேயே தேவனுடைய அன்பின் நிமித்தம், ஹல்லேலூயா, நாம் சிலுவையை சுமந்து பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்க வேண்டும். நம்முடைய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை இந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து முடித்து ஜெயமாய் நிற்பதற்கு அவர் உதவி செய்கிறார். எனவே இந்த இடத்திலேயே எல்லாம் தீர்க்கப்பட வேண்டியதாய் இருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நாம் அப்படியாக தேவன் உருவாக்கின அந்த திருமண காரியத்தில் விவாகரத்து என்கிற ஒரு நிலைமைக்கு போகாதபடிக்கு, அன்பிலே நிலை நிற்கும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. நாம் 4வதாக பொய் ஆணை இடாதிருப்பாயாக என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். பொய் ஆணை இடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்லக்கூடாதுன்னு கூட இல்லை, பழைய ஏற்பாட்டு காலத்தில் பூர்வத்தாறு குறைக்கப்பட்டது, பொய் ஆணை இடாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயா. நியாயம் விசாரிக்கிற நாளில் குற்றவாளிக்கு விரோதமாக குற்றவாளியை ஆதரித்து பொய் சொல்லாதீங்க. குற்றவாளி குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கு, இல்லாட்டி நிரபராதிய குற்றவாளின்னு சொல்லி சொல்லுவதற்கு பொய் சொல்லாதீங்க, பொய் சாட்சி சொல்லாதீங்க. இதுதான் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்கிறேன், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். ஏதோ நியாய தீர்ப்பு நாள் நியாயாதிபதிக்கு முன்னால் மட்டும்தான் பொய் சொல்லக்கூடாதுன்னு இல்லைங்க. உங்கள் வீட்டில் ஹல்லேலூயா, நீங்கள் வெளியே போயிட்டு வந்தால் எங்கே போயிட்டு வரீங்கன்னு சொல்லி கேட்டால் பொய் சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம இன்றைக்கு ஒரு காரியத்தை செஞ்சோம், என்ன செஞ்சோம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அப்போ பொய் சொல்லக்கூடாது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். சத்தியம் கூட பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அங்கே வசனங்களில் வாசிக்கும். சத்தியம் கூட பண்ணாதீங்க,
நான் உள்ளதை உள்ளதுன்னு தாங்க சொல்கிறேன். ஹல்லேலூயா. நாளைக்கு என்ன செய்வோன்னு சொல்லி சத்தியம் பண்ணிலாம் கொடுக்க வேண்டாம். சத்தியம் பண்ணணும்னு சொல்லி கூட அங்கே சத்தியம் பண்ணாதிருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். ஹல்லேலூயா. நாளைக்கு நான் இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்றும் சத்தியம் பண்ணலாம் தேவையில்லை. உள்ளதை உள்ளதுன்னு சொல்லுங்கள். இல்லதை இல்லை, எப்பா இதுதான் நடந்துச்சு, இது நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நடந்த காரியத்தை செஞ்ச காரியத்தை நான் இப்படி தான் செஞ்சேன், இதை செய்யலை அப்படின்னு சொல்லி உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இது நான்காவது கட்டளை. ஐந்தாவது கட்டளையாக நாம் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பதில் என்று சொல்லி பதில் செய்தோம். நீ எனக்கு இப்படி செஞ்சலை, இன்னைக்கு நீ இப்படி பேசுன, நானும் உன்னை பேசுவேன். நீ அன்னைக்கு எனக்கு இப்படி ஒரு கெடுதல் பண்ண, நான் உனக்கு ஒரு கெடுதல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பதிலுக்கு பதில் செய்யாதீங்க. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஹல்லேலூயா. தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். அங்கே வாசிக்கும் பொழுது அவர் என்னெல்லாம் செய்கிற, தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் அப்படின்னு மட்டும் சொல்லாமல் ஒரு ஐந்து காரியங்களை அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஐந்து காரியங்கள். பதிலுக்கு பதில் செய்யாதீங்க. தீமையோட எதிர்த்து நின்று நீ செஞ்ச மாதிரி நான் திருப்பி செய்கிறேன்னு சொல்லி செய்யாதீங்க. இன்னொன்று, பயமுறுத்துனா திரும்ப பயமுறுத்தாதீங்க. ஒருவன் ஒரு கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தை திருப்பி கொடு. பயமுறுத்துறவனுக்கு பயம் காட்டி நீ அடித்தாலா நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வேண்டாம். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் வழக்காடுறவன் கூட வழக்கு தனக்காக வழக்குகளை போட்டு நான் நீ என்கிட்ட இதை கேட்டினா இது எனக்குள்ளது, நீ எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு போட்டு வழக்காடி புடுங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு. உனக்கு இதெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வழக்காடி செய்யணும் அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் ஏதாவது நியாயம் கேட்கணும், நீங்கள் இப்படி தானப்பா செய்யணும் அப்படின்னு சொல்லி நியாயம் கேட்கணும்னா கேட்டுக்கோங்க. ஆனால் வழக்காடி கோர்ட்டில் போய் நின்றுக்கிட்டு இது எனக்குள்ளது எனக்குள்ளதுன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு பிடுங்கணும்னு சொல்லி ஒருத்தன் நினச்சான் அப்படின்னா, அப்போ நீ எல்லாத்தையும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வஸ்திரத்தையும் அங்கேயும் சேர்த்து விட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நான்காவது காரியம் பார்க்கிறோம். ஒருவன் உன்னை ஒரு மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு இரண்டு மைல் தூரம் போகும். ஒரு கட்டாயமாக எனக்கு நீங்கள் இந்த உதவியை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து நமக்கு உதவி கேட்பாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மைல் தூரம் உதவி கேட்டாங்கன்னா ரெண்டு மைல் தூரம் உதவி பண்ணுங்க. ஐந்தாவதாக பார்க்கிற, உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. கடன் உதவிகள் யாராவது கேட்டாங்கன்னா நம்ம கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஆனால் ஒருவேளை நம்மளால் கொடுக்க முடியலை அப்படின்னா கொடுக்க முடியலை அப்படின்னு சொல்லி கூட இருக்கலாம். ஆனால் முகம் கோணாதீங்க. என்கிட்ட வந்து இப்படி கடன் கேட்டு வர்றான், எப்போ பார்த்தாலும் நான் தான் கிடச்சானா, என்கிட்ட தான் கடன் கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு முகம் கோணாதே. உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இப்படி தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. இப்படிலாம் நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால், இது அன்பு நம்முடைய இருதயத்தில் எவ்வளவு நிறைந்திருந்தால் நாம் இப்படி செய்யலாம் என்று சொல்லி யோசித்து கொள்ளுங்கள். ஒருவன் வேதனையில் இருக்கான், நம்முடைய சகோதரன் கஷ்டத்தில் இருக்கிறான், எப்போ கஷ்டம் இருந்தாலும் அவன் என்கிட்ட தான் வந்து கடன் கேட்குறான். அவனுக்கு எத்தனையோ பேர், இன்னும் ரெண்டு பிரதர்ஸ் இருக்காங்க, சிஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்ககிட்டலாம் போய் கேட்க மாட்டேங்கிறான், என்கிட்ட தான் வந்து கேட்குறான். ஹல்லேலூயா. நம்மளால் கொடுக்க முடிந்ததை கொடுக்கலாம். ஹல்லேலூயா. முடியாததை ஆண்டவர் கொடுக்க சொல்லலை. நம்ம இன்னொரு இடத்துல போய் கடன் வாங்கி அவனுக்கு கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நம்முடைய வீட்டில் இருக்கிறவங்கள பட்டினி போட்டுட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஹல்லேலூயா. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுக்கு ரெண்டு வஸ்திரம் இருந்தால் ஒருத்தன் கேட்டால் அவனுக்கு ஒரு வஸ்திரத்தை கொடு. ஹல்லேலூயா. நமக்கு நிறைவாக இருக்கிறதுலேருந்து கொடுங்க. ஹல்லேலூயா. முகம் கோண வேண்டாம். உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. ஹல்லேலூயா. இப்படி நாம் செய்ய வேண்டும். பதிலுக்கு பதில் செய்வதற்கு பதிலாக என்ன செய்கிறோம்னு சொல்லி பார்க்கணும், அவங்களுக்கு உதவி செய்கிற அளவுக்கு போகணும். பதிலுக்கு பதில் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறுத்தலை. அப்பா பதிலுக்கு பதில் செய்யாதப்பா, சும்மா போயிடு அப்படின்னு சொல்லி சொல்லலை. பாருங்கள், அவனுக்கு உதவி செய்யுங்க. அவன் வழக்காடி புடுங்கணும்னு சொல்லி சொன்னால் விட்டுருங்க. அவன் ஒரு மைல் தூரம் எனக்கு உதவி செய்து வாப்பா அப்படின்னு சொல்லி சொன்னால் ரெண்டு மைல் தூரம் போங்க. அவன் கடன் வேணும்னு சொல்லி கேட்டால் கடன் கொடுங்க. ஹல்லேலூயா. இது இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிற, நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்கிற காரியமாக இருக்கிறதை பார்க்கிறோம். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்கிற நியாயம் அல்ல,
இன்றைக்கு அன்பினால நமக்கு நம்மை நமக்கு தீமை செய்கிறவனை கூட ஹல்லேலூயா அவனுக்கு கூட அன்பினாலே நன்மை செய்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம் ஹல்லேலூயா இப்படிப்பட்ட காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே இருப்பதாக நாம் கடைசியாக ஆறாவது காரியம் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லி பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது ஆனால் சத்துரு ஒருத்தன் இருந்தான்னா அவனை பகைச்சிரு அவன் வேண்டாம் அங்கே மத்தேயு 5வது அதிகாரம் 43-44 வசனங்களில் வாசிக்கிறோம் உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள் பாருங்க சத்துருவை சிநேகிங்க உனக்கு சத்துருவை பகைங்க அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு பதிலா அவர் சொல்றார் நான் உங்களுக்கு சொல்லி சத்துருக்களை சிநேகியுங்கள் சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்க அருமையான பிள்ளைகளை இப்படிதான் நம்ம ஜெயிக்கணும் பழைய ஏற்பாட்டு காலத்துல சத்ரு அதனால பகைக்கலாம் அப்படிங்கிற அந்த காரியம் இன்றைக்கு இல்லை ஹல்லேலூயா நாம் சத்ருவையும் சிநேகிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் இங்கே கற்றுக்கொள்கிறோம் ஒன்றும் பண்ண முடியல என்னை நிந்திக்கிறாங்க என்னை வேதனைப்படுத்துறாங்க அப்படின்னு அவங்களுக்காக ஜபம் பண்ணுங்கள் ஹல்லேலூயா கர்த்தர் பெரியவர் கர்த்தர் பெரிய காரியத்தை நமக்காக செய்வார் இப்படிப்பட்ட காரியத்தை செய்வோமாக நாம் இன்னும் கூட நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே யாத்ராகமம் 23வது அதிகாரம் 4-5 வசனங்களில் ஒரு சத்ருவனுடைய சத்ரு கஷ்டப்பட்டானா அவனுக்கு போய் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சத்ருவின் மாடு கழுதை தப்பிப்போக கண்டால் அதை திரும்ப அவனிடத்தில் கொண்டு போய் விடுவாயாக அவன் வந்து கேட்டால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிடிச்சி கூட வைக்கக்கூடாதான் கொண்டு போய் அவன் வீட்டில் கொண்டு போய் கொடுத்துடணுமா அதுக்கப்புறம் என்ன 5வது வசனத்தில் உன்னை பகைக்கிறவனுடைய கழுதை சுமையோடு விழுந்து கிடக்க கண்டாயானால் அதற்கு உதவி செய்யாதிருக்கலாமா அவசியமாய் அவனோட கூட அதற்கு உதவி செய்வாயாக சத்ருவுக்கு வந்து அவனுக்கு நிச்சயமாக உதவி செய்யணும் அப்படி சத்ருவை பகைப்பாயாக என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படாத ஒரு காரியமாய் காணப்படுகிறது ஹல்லேலூயா சொல்லப்படாத காரியம் மக்கள் அப்படிதான் நினைச்சாங்க ஆனால் பழைய ஏற்பாடு காலத்தில் யாத்ராகமத்து புஸ்தகம் 23வது அதிகாரம் உடன்படிக்கையினுடைய பகுதியிலேயே அங்கே சொல்லப்பட்டது இப்படி தான் சத்ருவுக்கு உதவி செய்யணும் ஹல்லேலூயா இன்றைக்கு தேவன் சொல்லியிருக்கிறார் சத்ருவுக்காக ஜபம் பண்ணி அவனை சபிக்கிறவனை கூட ஆசீர்வதித்து அவன் சத்ருவை சிநேகித்து நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம் இதே போல நாம் வாழ்வோமாக இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள் நீங்கள் தீயோர் மேலும் நல்லோர் அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார் இப்படி நாம் பூரண சற்குணராய் தேவனுடைய பிள்ளைகளாய் வாழும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக ஆமீன் ஆமீன்